Hi, hello and welcome you all to Hardeepbalas kitchen. இன்னைக்கு பார்க்க போறது crispy sweet corn தான். சோ இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வந்து. சோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட் corn வந்து நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ரெடிமேடாவும் கிடைக்கும். சோ அதையும் நம்ம யூஸ் பண்ணி प्रिபெயர் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி இத வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து corn மாவு ஆட் பண்ணிக்கலாம். First, we will add 1 tablespoon. Now, we will mix it well. 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 Mix அதோட கொஞ்சமா நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிப்போம் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிப்போம் பட் 10 minutes ஆச்சு நம்ம ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு இப்போ இத நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம அடுப்புல ஒரு கடாய் போட்டுப்போம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பானை வந்து இதல போட்டு பரம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து ரொம்ப லைட்டா திருப்பி விட்டுருக்கு ஒரு சைடு நல்லா வெந்துட்டு வருது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து crispy-ஆ வரும் அந்த டைம்ல நம்ம இத எடுத்து ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் corn வந்து நல்லா வெந்துச்சு நல்லா crispy ஆயிடுச்சு இப்போ இத நம்ம தட்டல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட crispy corn-அ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதிலே இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் இன்கிரிடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம் கொஞ்சமா நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமா pepper ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் நம்மளோட crispy corn soup வா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா இத நம்ம prepare பண்ணி சாப்பிடலாம் நம்ம டீ போடுற டைம்ல இத சூப்பரா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் So, if you want to try it, like, comment, share, subscribe. Press the bell button. Thank you so much for watching my video.